வழங்கும் தேவ சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் மிகுந்த ஆவலோடு கூட தேவ சத்தத்தை கேட்கும்படியாக காத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆழமாய் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இரண்டு வாரங்களாக நாம் தேவ சித்தத்தை குறித்து தேவ சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவ சித்தம் எப்படியெல்லாம் வேதத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் தேவ சித்தத்தை செய்தார்கள், ஆபிரகாம் எப்படி தேவ சித்தம் செய்து விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார், எப்படி நோவா தேவ சித்தத்தை செய்தார், தேவருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது, தேவ சித்தத்தை செய்து முடித்தார், எப்படி யோசுவா தேவ சித்தத்தை செய்தார், இப்படி எலியா எலிசா என்று நாம் பார்த்து கொண்டே வந்தோம். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சீஷர்கள் இயேசுவனுடைய சீஷர்கள் எப்படி தேவ சித்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி தேவ சித்தம் வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு தேவ சித்தத்தை குறித்ததான காரியத்தை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி ஜனங்கள் தத்தளிக்கிறதான ஒரு சூழ்நிலை இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் மிகவும் ஒரு கொடூரமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோயினாலே, மிக தீவிரமான ஒரு கொள்ளை நோயினாலே தேசங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட தேவ சித்தத்தை அறிந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு தேவனை அறிந்தவர்கள் கூட இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்ள, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள குறி சொல்லுகிறவர்களையும் மந்திரவாதிகளையும் ஜோதிடம் பார்க்கிறவர்களையும் தேடி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் நமக்கு வெளிப்படவில்லை என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் நாம் அந்நிய பாஷை பேசினாலும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருளில் இருக்கிற ஒரு வாழ்க்கை போலதான் இருக்கும். உலகத்தாருக்கு நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருளிலே தான் இருக்கிறதை போன்று இருக்கும். ஒரு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இருக்காது, தொழிலே ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஊழியத்திலே ஒரு முன்னேற்றம் இருக்காது. தேவ சித்தத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொண்டோமானால் நம்முடைய இருதயம் கலங்காது, நாம் பயப்பட மாட்டோம், நாம் திகைக்க மாட்டோம், நாம் நடுங்கி போக மாட்டோம். தேவ சித்தம் இதுதான் என்று ஒரு தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது மிகுந்த ஒரு தைரியத்தோடு கூட ஒருகிற வாழ்க்கை வாழ முடியும். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கொலோசேயர் 1:9 வாசிக்கிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பவுல் அங்கு சொல்லுகிறார். அப்போ தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படும்படியாக இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்றதான ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது, இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை அறிகிற அறிவு அறிவுக்கு நேராக நம்மை பரலோகம் வழிநடத்துகிறது. இந்த உலக அழிவு, இந்த உலக அறிவு நமக்கு அழிவை கொடுக்கிறது. தேவனை அறிகிற அறிவோ அவர் சித்தம் செய்து நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 7:21 வாசித்து பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல. ஆண்டவர் அங்கு மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனை பரலோகம் ரிஜெக்ட் செய்கிறதான ஒரு காரியத்தை நாம் இங்கு வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது அந்த தேவ சித்தத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது, பரலோகம் நம்மை தள்ளிவிடும் என்று சொல்லி வேதம் அழகாக
சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஒன்று யோவான் 2:7 சொல்லுகிறது பாருங்கள், உலகமும் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், பிதாவின் சித்தம் செய்பவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நான் கடந்த நாட்களிலே பார்த்தோம், உலக சித்தம், சுய சித்தம், மாம்ச சித்தம் செய்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உலக ஆசை நமக்குள்ள இருக்குமானால், இச்சை இருக்குமானால், பெருமை இருக்குமானால், நம்ம புகழை நாம் விரும்புகிறவர்களா இருப்போமானால், அப்படிப்பட்ட காரியத்தை நாம் விரும்புகிறவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தம் செய்ய வேண்டுமே ஆனால் நமக்குள்ளே இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படக்கூடாது. தேவன் விரும்புகிற காரியங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்கிறவர்கள், தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவ சித்தம் செய்கிறவர்களை பாதாளம் மேற்கொள்ள முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்கிறவர்களை பிசாசு அசைக்க முடியாது. அதனால்தான் அங்கு பவுல் சொல்லுகிற, பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், ஒளிந்து கொள்ள மாட்டோம், பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். தேவ சித்தத்தை அறிந்தவர்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள், அவர்கள் பிசாசை எதிர்த்து நிற்பார்கள், பாதாளம் அவனை மேற்கொள்ள முடியாது, பிசாசு அவர்களை தொட முடியாது, தேவ சித்தத்தை ஒரு நாளும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் தான் தேவன் அழகாக இயேசு கிறிஸ்து இங்க தேவ சித்தத்தை மிகவும் மையப்படுத்தியே பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்கள், பரலோக ராஜ்யம் செல்வதான காரியத்தையே மிக அதிகமாக அவர் பேசி கொண்டிருப்பார். ஏனென்றால் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் அதுதான், நாம் பரலோக ராஜ்யம் போக வேண்டும், நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து பேசும்போது எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசுவார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டுமானாலும் கூட பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் நாங்கள் அவர் ஜபத்திலே சொல்லி கொடுக்கிறார். பரமண்டலத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதை போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன், நம்மை குறித்து தேவ சித்தம் அவ்வளவு ஒரு முக்கியமாக காணப்படுகிறது. தேவ சித்தம் செய்யாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று சொல்லி நாம் தெளிவாக பார்த்தோம் தேவ பிள்ளைகளே. ஆகவே நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தம் செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு சகோதரர்களாக, சகோதரிகளாக, தாயாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 12:49-50 இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு நேராக தன் கையை நீட்டி, என் பரலோக பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அங்கு பாருங்கள், அவருடைய பெற்ற தாயும் சகோதரர்களும் அவரை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த காரியம் அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது, உம்மை பார்க்க தாயும் உம்முடைய சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர் அங்கு ஜனங்களுக்கு தேவனுடைய உபதேசத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார், சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இதை சொல்லப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மத்தேயு 12:49-50 இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு நேராக தன் கையை நீட்டி, என் பரலோக பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே என் சகோதர சகோதரிகளாய் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். நீங்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நாம் சகோதரர்களாக, சகோதரிகளாக, தாயாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே இயேசுவே தம்முடைய சீஷர்களை கையை காட்டி சொல்லுகிறார். அதனால் தான் சீஷர்களை அவர் அங்கு வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். சீஷர்கள் என்று சொன்னால் யார், தேவனிடத்தில் உட்கார்ந்து கற்றுக் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய சீஷர்கள். தேவனுடைய பாதத்திலே உட்கார வேண்டும், தேவனுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும், அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் சீஷர்கள். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, இரண்டாவது அவரை பின்பற்ற வேண்டும். இயேசு சொன்னார், என்னை நேசிக்கிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்து என்று சொல்லல, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, ஆனா நீ என்னை நேசிப்பதா இருந்தால் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவனோட பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு கூட இருக்க பழகிக் கொள்ள வேண்டும், அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து கொள்ளுகிறவர்களாக சீஷர்கள் இருக்க வேண்டும், அவரை பின்பற்ற
செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி செய்பவர்கள் தான் சீஷர்கள். பிதாவின் சித்தத்தை இயேசுவிடம் கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தேவ சித்தம் செய்யும் பொழுதுதான் இங்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடிகிறது. அவர்களைத்தான் ஆண்டவர் சீஷர்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு ஒரு உதாரணத்தை தேவன் அங்கு சொல்லுகிறார். தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். மத்தேயு 21:28-31 வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பிதா மூத்த மகனிடத்திலே சொல்லுகிறார், மகனே நீ போய் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த மூத்தவன் சொல்லுகிறான், மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். தகப்பன் சொல்லுகிறார் மூத்தவனை பார்த்து, நம்முடைய தோட்டத்திலே போய் திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய் என்று சொல்லுகிறார். ஆனால் அவனோ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பின்பு போய் மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ தகப்பனிடத்திலே மாட்டேன் என்று சொல்லிவிட்டோமே என்று சொல்லி திரும்ப வந்து அவன் அந்த தோட்டத்திலே வேலை செய்து முடிக்கிறான். இளையவனிடத்திலே ஆண்டவர் அங்கே பிதா சொல்லுகிறார், நீ போய் திராட்சை தோட்டத்திலே வேலை செய். ஆகட்டும் போகிறேன் என்று சொன்ன சின்ன மகன் ஆனால் போகவில்லை. இதில் யார் தேவ சித்தம் செய்தவர்கள்? மூத்தவன் மாட்டேன் என்று சொன்னாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படியாக போய் தகப்பனுடைய சித்தத்தை அங்கு நிறைவேற்றுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. அப்படித்தான் பேதுரும் கூட ஒரு நாளிலே மனஸ்தாபப்படுகிறான். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன், நான் மரிப்பதா இருந்தாலும் சரி உம்மோடு கூட மரிப்பேனே அல்லாமல் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சேவல் கூவுவதற்கு முன்பாக நீர் 3 முறை என்னை மறுதலித்து விடுவாய் என்று சொல்லி பேதுரு அங்கு மறுதலித்து விடுகிறான். ஆனாலும் மனஸ்தாபப்படுகிறான். இங்கே எப்படி அந்த மூத்தவன் மனஸ்தாபப்படுகிறானோ அதே போல பேதுரு மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து அழுகிறான். ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேனே, உமை நான் மறுதலித்து விட்டேனே. ஆண்டவர் ஒரு பார்வை தான் பார்க்கிறார். அந்த பார்வை பட்ட உடனே அவன் மனம் கசந்து அழுகிறான். ஆண்டவரே நான் தேவ சித்தத்தை தவற விட்டு விட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேனே, உமை மறுதலித்து விட்டேனே, நான் என்ன செய்ய ஆண்டவரே என்று சொல்லி மனம் கசந்து அழுது மனம் திரும்புகிறான். இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளே நீங்களும் கூட அப்படி இருக்கிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டீர்களோ, தடுமாறி விட்டீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும்படி தேவன் உங்களுக்கு ஆவலோடு கூட இருக்கிறார். நீங்கள் மனம் கசந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பேதுருவை பார்த்துதான் சொன்னார், பேதுருவே நீ கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னாரே. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு மனதிருக்கமுள்ள தேவன். ஆண்டவரை தெரியாது என்று சொல்லுகிறான். அவரை தெரியாது என்று சொன்னது மாத்திரமல்ல சத்தியம் பண்ணுகிறான். சபிக்க சபிக்கிறான். பாருங்கள், இயேசுவை சபிக்கிறான். அப்படிப்பட்டவன் இயேசுவின் பார்வை பட்ட உடனே அவன் மனம் கசந்து அழுது மனம் திரும்பி தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவனை கொண்டு கர்த்தர் அந்த நாம் பார்க்கிறோம், அந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது என்றதான மிக பெரியதான ஒரு வாக்குத்தத்தை ஒரு அப்போஸ்தலனாக பிரதான அப்போஸ்தலனாக தேவன் அவரை பயன்படுத்துகிறதான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கலங்காதீர்கள், தவறு செய்து விட்டோமே என்று சொல்லி கலங்காதீர்கள். ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புங்கள், மனம் கசந்து ஆண்டவரிடத்திலே அழுங்கள், தேவனுடைய பாதத்திற்கு திரும்பி ஓடி வாருங்கள். ஆண்டவரே நீர் என்னை குறித்து இவ்வளவு பெரிய தேவ சித்தம் வைத்திருந்தீர், ஆனோ ஆனால் நானும் அதை செய்யாமல் போனேன் ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்புங்கள். உங்களை குறித்து கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை சொல்லி இருக்கிறார், ஆனால் நீங்களோ நிர்விசாரமாக இருந்து விட்டீர்களே. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இந்த சூழ்நிலையிலே நம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பாருங்கள், தேசத்தில் எவ்வளவு கொடிதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் நடக்க போகிற காரியங்களை சொல்லுவதற்கு இன்றைக்கு யாரும் இல்லாமல் போய்விட்டோமோ? தேசத்தில் இவ்வளவு பெரிய கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறதே, இதை தடுத்து நிறுத்த நமக்கு இங்கு தீர்க்கதரிசிகள் இல்லையோ? தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஒரு நாளிலே எலிசா பாருங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கே ஒரு மதிலை போல இருக்கிறான். பாருங்கள், அந்த சமரியாவில் இருக்கிறதான அந்த ராஜா சொல்லுகிறான், யார் இங்கு நமக்குள்ளே ஒற்றர்கள் இருக்கிறார்கள்? இங்கு செய்யப்படுகிற நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அங்கு தெரிவிக்கப்படுகிறதே, யார் ஒற்றர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அப்படியல்ல ராஜாவே, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், உம்முடைய பள்ளி அறையிலே நடப்பதை கூட அவன் சொல்லிவிடுவான்
நான் என்று சொன்னதானே எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள் தேவ பிள்ளைகளே நாமும் அப்படி மாற வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களிலே நம்மை கர்த்தர் அப்படி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட இன்றைக்கு தேவ சித்தத்தை அறிகிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே அல்லேலூயா எபேசியர் 1:10 அதனால் தான் பவுல் சொல்லுகிறார் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் தேவனுடைய ராஜ்யத்தின் தேவ சித்தம் அறிவதுதான் அந்த ரகசியம் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் தேவ சித்தத்தை அறிவது என்பது ரகசியம் அது இருவருக்குள்ளே சொல்லப்படுகிறது ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளும்போது ரகசியத்தை பேசிக்கொள்ளுகிறது நாமும் தேவனும் ரகசியத்தை பேசிக்கொள்ளுகிறது அவர் பவுல் சொல்லுகிறார் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி அப்படிப்பட்ட தேவ சித்தத்தை அறிவதுதான் ரகசியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இருவர் இடையிலே இருப்பதுதான் ரகசியம் தேவ சித்தத்தை இயேசுவை குறித்த சித்தத்தை மரியாள் அறிந்திருந்தாள் ஆண்டவரை குறித்ததான தேவ சித்தம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனாலும் உன்னுடைய ஆத்மாவே ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லப்பட்டது இயேசுனுடைய காரியத்தை குறித்து மரியாள் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் இயேசுனுடைய காரியம் அவ்வளவு ரகசியமாக அவள் வைத்துக் கொண்டிருந்தாள் தேவ சித்தம் அவளுக்கு தெரியும் மரியாளுக்கு தன்னுடைய மகனை குறித்ததான தேவ சித்தம் என்ன என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் அதற்கு தன்னுடைய இருதயத்திலே வைத்து அவள் அப்படியே காத்து கொண்டிருந்தாள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள் தேவனிடத்திலே மன்றாடி இருப்பாள் ஹல்லேலூயா சொல்லுவாமா தேவ சித்தம் ஒரு ரகசியமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது தேவ சித்தத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் தேவ சித்தத்தின் ரகசியம் எப்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு மரியாள் தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டாலோ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் தேவ பிள்ளைகளே நாம் தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் ஏன் என்று சொன்னால் இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:15 நாம் சுயமாய் பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் பேசாமல் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் இயேசு கிறிஸ்து குறித்த சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் இயேசு நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் பிதா என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவது நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை போதிக்கிறார் எப்படி இயேசுவினிடத்தில் இருந்து எடுத்து அவர் சுயமாக ஒன்றையும் சொல்லாமல் இயேசுவினிடத்தில் இருந்து எடுத்து நமக்கு அதை போதிக்கிறார் அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 5:7 நீங்கள் மதிகற்றவர்களாயிராமல் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் மதியற்றவர்களாய் இருக்க கூடாது தேவ சித்தத்தை அறியாதவர்களை மதியற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் தான் சொன்னேன் தேவ சித்தம் அறியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருளில் இருப்பதை போல இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் இருக்காது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இருக்காது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இருக்காது நாம் பாடுகள் படும்பொழுது உபத்திரவம் படும்பொழுது மனரம்யமாக இருக்க முடியாது பவுல் பாருங்கள் எல்லா சூழலிலும் மனரம்யமாக இருக்கிறார் ஏன் அவர் தேவ சித்தத்தை அறிந்திருந்தபடினாலே அவரை ஒருவரும் அசைக்க முடியவில்லை எந்த பாடுகளோ உபத்திரவங்களோ அவரை அசைக்க முடியவில்லை அதனால் தான் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி நீங்கள் மதியற்றவர்களாய் இருக்காதீர்கள் மதியற்றவர்களாய் இருக்காதீர்கள் அப்படி என்றால் அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் அன்று சொல் வேதம் சொல்லுகிறது அறிவு இல்லாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் எந்த அறிவு இல்லாமல் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு இல்லாததினாலே நம்முடைய வாழ்க்கை சங்காரமாகிறது நம்முடைய தேசம் சங்காரமாகி கொண்டிருக்கிறது நம்முடைய சபை சங்காரமாகி கொண்டிருக்கிறது அதனால் இங்கு பவுல் சொல்லுகிறார் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் இங்கு சொல்லுகிறார் ஹல்லேலூயா தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுவதற்காகத்தான் ஆண்டவர் அங்கு அழகாக ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறார் மத்தேயு 6:10 உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவதை போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறார் இந்த பூமியிலே
தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். நமக்குள்ளே தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய ஊழியத்திற்குள்ளே தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய சபைக்குள்ளே தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய தேசத்துக்குள்ளே தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்குள்ளே தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்யப்பட வேண்டுமே ஆனால் நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதை போல எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் தேசத்திலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால்தான் ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சீஷர்கள் சொன்ன பொழுது முதலாவது பிரதானமான இந்த ஜெபத்தை ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு தேவ பிள்ளையினுடைய முக்கியமான ஒரு நோக்கமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹாலேலூயா! தேவன் நம்மை தெரிந்து கொண்டதான மிக பெரிய நோக்கமே தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவர்கள் தேவ சித்தம் செய்ய முடியாது, அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிப்பதோடு கூட நின்றுவிடக் கூடாது. பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு அதன்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இங்கு ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை ஆண்டவர் இங்கு எதற்கு ஒப்பிடுகிறார் பாருங்கள். மத்தேயு 7:24, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன். அவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான்? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் கண்மலையின் மேல் கட்டுகிற வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு தேவன் அங்கு ஒப்பிடுகிறார். அந்த கண்மலை யார்? 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, அந்த கண்மலை கிறிஸ்து தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து தான் அந்த கண்மலையாக இருக்கிறார். தேவ சத்தம் கேட்டு அதன்படி செய்கிறவன் கிறிஸ்துவோடு கூட தன் வீட்டை கட்டுகிறான், கிறிஸ்துவின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். பாருங்கள், மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு கூட தன்னுடைய ஜீவியத்தை இணைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அவனை பார்த்து தான் உன்னத பாட்டு 2:14 சொல்லுகிறது, அவனை பார்த்து தான் யார் ஒருவன் தேவ சித்தத்தை அறிந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறானோ அவன் எப்படி இருக்கிறான்? கண்மலையின் மேல் கட்டின கிறிஸ்துவோடு கூட தன்னுடைய ஜீவியத்தை கட்டி கொண்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவனை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? உன்னத பாட்டு 2:14 வாசித்து பாருங்கள், அவனை தேவன் கண்மலையின் மறைவில் தங்கி இருக்கிற என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாட்டியே என்று அழைக்கிறார். என்ன ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். தேவ சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? என் புறாவே, என் மனவாட்டியே, என் உத்தமியே என்று அழைக்கிறார் பாருங்கள். எவ்வளவு பெரிய சாக்கியம்! கண்மலையில் தங்கியிருப்பார்கள் தேவ சித்தம் செய்கிறவர்கள், கண்மலையின் மறைவுக்குள் இருப்பார்கள். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், என் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் தேவ சித்தம் அறிந்தவர்கள் கடந்து போவார்கள். தன்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் வைத்துக் கொள்வார்கள். இயேசுவோடு கூட தன்னுடைய வாழ்க்கை இணைத்து கட்டி கொள்ளுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள், திகைக்க மாட்டார்கள். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாளியே. இப்படிப்பட்ட மனவாட்டியை எடுத்துக் கொள்ளும்படியேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்கிறவர்கள், தேவனோடு கூட தன்னுடைய வாழ்க்கை இணைத்துக் கொண்டவர்களை, கிறிஸ்துவோடு கூட இணைத்துக் கொண்டவர்களை எடுத்துக் கொள்ளப்படும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அப்படிப்பட்டவர்களை தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தியுள்ள மனுஷன், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். மத்தேயு 7:25 வாசித்து பாருங்கள், அங்கு பெருமழை சொரிந்தது, பெரு வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, அது
கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டபடியினாலே அது என்ன செய்கிறது? அங்கு பெருமழை வரும். தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு பெரிய மழை வரும். அதனால் அப்படி என்று சொன்னால் பெரிய பாடுகள் வரும், பெரிய உபத்திரவங்கள் வரும், காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும். ஆனாலும் ஒன்றும் அதை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். கொரோனாவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களா இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். தேவ சித்தம் இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்கிறவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்கள் கண்மலை மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொருவன் இருக்கிறான் பாருங்கள், மத்தேயு 7:26-27. இன்னொருவன் இருக்கிறான், தேவ சித்தத்தை அறியாதவன், அவன் புத்தி இல்லாதவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன், அவன் இந்த உலகத்தோடு கூட, உறவுகளோடு கூட, பாரம்பரியத்தோடு கூட, சடங்காச்சாரங்களோடு கூட, இந்த உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். தேவ சித்தம் செய்கிறவன் கிறிஸ்துவோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். இங்கு தேவ சித்தம் செய்யாதவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டும் தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதவன் உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். பாருங்கள், அங்கு உலகத்தை தான் அது குறிக்கிறது. உலகத்தோடு மணல் எதை குறிக்கிறது? உலகத்தை குறிக்கிறது. மணலோடு மணல் மேல் கட்டின வீடு என்னவாகும்? ஒரு காற்று அடிக்கும் போது அது ஒன்றும் இல்லாமல் போகும். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவ சித்தம் அறியாததினாலே, தேவ சித்தம் என்னவென்று தெரிந்து கொள்ளாததினாலே, கிறிஸ்துவோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கட்டி கொள்ளாதபடினாலே சின்ன உபத்திரவம் வந்தால் போதும். இங்கு வேதம் சொல்லுகிறது பெரிய மழை, பெருவல்லம். இங்கே ஒரு சின்ன உபத்திரவம் வந்தாலே போதும், உடனே முறுமுறுத்து விடுவார்கள், உடனே தேவனை விட்டு புறம்பே போய்விடுவார்கள், உடனே அங்கு பல காரியங்களை, எதிரான காரியங்களை தேடி போய்விடுவார்கள். இல்லை என்று சொன்னால் சிலரை பார்ப்போம், அவ்வளவுதான், பழைய பாவ பழக்க வழக்கங்களுக்கே திரும்பி போய்விடுவார்கள். தேவ பிள்ளைகளே, ஒரு சிறிய காரியம் வரும்பொழுது உடனே நாம் அசைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவ சித்தத்தை சரியாய் அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யவில்லை, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உங்களை இணைத்து கட்டிக்கொள்ளவில்லை, அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற அனுபவத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து போகவில்லை, ஜபத்தோடு கூட தேவனிடத்தில் நீங்கள் இணைக்கப்படவில்லை, சித்தமின் வாழ்விலே நிறைவேற வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் இருதயம் தேவனை நோக்கி பார்த்து கதறிக்கொண்டு இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதை குறித்தும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்பவன் என்றும் நிலைத்திருக்கிறான். அதனுடைய முடிவு நித்திய பரலோகம். ஆனால் இங்கு ஒரு புத்தி இல்லாத மனுஷனை பார்க்கிறோம். அவன் உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டு இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தையின்படி அவன் செய்யவில்லை. அங்கு பெருமழை வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது, காற்று மோதி அடிக்கிறது, அவன் முற்றும் அழிந்து போகிறான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதனுடைய முடிவு நித்திய நரகம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன செய்து எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நமக்கு இருக்கிறதான நித்திய பரலோகத்தையா, இல்லை என்று சொன்னால் நித்திய நரகத்தையா? தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனோடு கூட நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். தேவ சித்தம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அங்கு பாருங்கள், நமக்கு ஒரு நித்திய பரலோகம் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே நிரப்பப்பட, தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நடத்துகிற ஒரு அனுபவங்களுக்குள்ளாய் நீங்கள் கடந்து போக முடியும். பேதுரு ஒரு நாளிலே மனங்கசந்து அழுது மனந்திரும்பி பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனுஷனாக, அவர் பிரதான அப்போஸ்தலனாக எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இங்கு பேதுருவை நடத்துகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போஸ்தலர் 10:19 20 அப்போஸ்தலர் 10:19-20 நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்றார். இங்கு அவன் பசியோடு கூட காத்து கொண்டிருந்த பொழுது, அவன் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ என்று சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவுக்கு அங்கு தேவன் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். ஒரு போர்வை, பெரிய போர்வை போல ஒன்று வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. சகல மிருகங்களும் சகல ஜீவராசிகளும்
அதில் இருக்கிறது. அடித்து புசி என்றதான சத்தம் கேட்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கு ஒரு வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தின் மூலமாக தேவ சித்தம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் தரிசனத்தின் மூலமாக ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். பேதருக்கு அப்படித்தான் இங்கு வெளிப்படுத்துகிறார். தரிசனத்தின் மூலமாக இங்கு வெளிப்படுத்துகிறார். நீ அடித்து புசி, அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவற்றில் தீட்டு உள்ளவைகளும் இருக்கிறதே, தீட்டு இல்லாத பறவைகளும் இருக்கிறது, தீட்டு உள்ளவைகளும் இருக்கிறதே, நான் எப்படி புசிப்பது? தீட்டு உள்ளதை புசிக்க கூடாது என்ற பிரமாணத்தில் வளர்ந்தவன் ஆயிற்றே, நான் எப்படி புசிப்பது என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுத்தம் செய்ததை நீ அசுத்தம் என்று எண்ணாதே, நீ அடித்து புசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தரிசனம் என்ன என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு இடைப்படுகிறார். ஒரு மூன்று பேர் வருகிறார்கள், நீ எழுந்து இறங்கி சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ என்று தேவன் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். அன்றைக்கு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் பேதுரு போகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியாது. புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவின் ரட்சிப்பு வந்திருக்க முடியாது. தேவ சித்தத்தை அறிந்த தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்யும்படி தேவ சத்தம் கேட்டு அதன்படி செயல்பட நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக இந்த பேதுருவை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவனாகிய கர்த்தர் நம்மையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே போல பவுல் பாருங்க, தீவிரமான ஒரு நியாய பிரமாணத்தை கை கொண்ட ஒரு தேவ மனிதன், அவன் பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு புறஜாதியான நமக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்க முடியாது. ஆகவே தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். நம்ம ஒரு உதாரணமாக ஜான் வெஸ்லி அவருடைய வாழ்க்கையை எடுத்து நாம் பார்க்கும்பொழுது ஜான் வெஸ்லியை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர். அது மாத்திரமல்ல, அவர் தேவ சித்தத்தை அறிந்து பல மணி நேரங்கள் அவர் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர். முழங்காலிலே நின்று தன்னுடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்த ஒரு தேவ மனிதர். அங்கே அவருடைய மெமோரியல் ஹவுஸில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இரண்டு பள்ளங்கள் இருக்குமா, அந்த எல்லாரும் போய் பார்க்கும்பொழுது அது என்ன இரண்டு பள்ளம் என்று கேட்கும்பொழுது அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து 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 அந்த இடத்துல இரண்டு பள்ளமே விழுந்து விட்டதாம். அப்படி முழங்காலிலே நின்று ஜெபித்த ஒரு தேவ மனிதன், ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதன். இதை எல்லாரும் போய் சுற்றி பார்ப்பதற்கு போவார்கள். அப்படி ஒரு இளைஞர் அங்கு கடந்து போயிருக்கிறார், போய் சுற்றி பார்க்கும்படி போயிருக்கிறார். அந்த இடத்துல அவர் முழங்கால் படியிட்டு இருந்த அந்த இடத்திற்கு போன உடனே இவருக்குள் ஆவிலே ஏவப்பட்டவராய் அவரும் அதே இடத்துல தன்னுடைய இரண்டு முழங்கால்களையும் அந்த பள்ளத்திற்குள்ளே பதித்து கரங்களை விரித்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். மிகுந்த நேரம் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். ஜெபித்து விட்டு அதன் பின்பு அவர்களோடு கூட வந்தவர்களை அழைத்த பின்பு அவர் எழுந்து கடந்து போனாராம். இன்றைக்கு அவர்தான் பில்லி கிரகமாக உலகங்களை அசைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதர், ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷகராக கர்த்தர் இன்றைக்கு பில்லி கிரகமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை செயல்படுத்துகிறவர், பரிசுத்த ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி கொடுப்பவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோமர் 8:14 சொல்லுகிறது பாருங்கள், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால் தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். அப்படி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் நாம் எப்பொழுதும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்புவை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 8:28-39 வசனம் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கு எத்தியோப்பியா மந்திரி ரதத்திலே கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஏசாயா நிருபத்தை வாசித்துக் கொண்டு போகிறார். அப்பொழுது ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லி ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போகிறார். இந்த பிலிப்பு யார்? அப்போஸ்தலர் 5 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நாட்களிலே ஜனங்கள் சீசர்கள் பெருகின பொழுது அங்கு பந்தி விசாரிக்க ஆட்கள் இல்லை, அங்கு தகராறு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் அப்போஸ்தலரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், பந்தி விசாரிப்பதற்கு
அதற்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது அவர்கள் சொல்லிருக்கார்கள், நாங்களோ ஜபத்திலும் உபவாசத்திலும் உபதேசத்திலும் செய்வதிலுமே நாங்கள் தரித்திருப்போம், நீங்கள் உங்களுக்குள்ளே நற்சாட்சி பெற்றவர்களும் பரிசுத்தாவினால் நிரம்பினவர்களும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கு தெரிந்து கொண்டதில் இந்த பிலிப்பு ஒருவர் சேவான் ஒருவர் இரண்டு பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த பிலிப்பு தான் இவர் அவருக்கு பந்தை விசாரிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை நிரப்பியிருந்தபடினால் பிலிப்பு தன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொண்டிருந்தார். அதனால் தான் அந்த சத்தம் கேட்ட உடனே உடனடியாக கீழ்ப்படிந்து அந்த சத்தத்திற்கு நேராக உடனே ஓடி போகிறார், அந்த ரதத்தோடு கூட போய் சேர்ந்து கொள்ளுகிறார். பிலிப்புக்கு அந்த இயேசுவின் தீர்க்க தரிசனத்தை 53 அதிகாரத்தை குறித்து அங்கு விளக்கத்தை கொடுக்கிறார். இயேசுதான் அது என்று சொல்லி இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அப்படியானால் நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன இருக்கிறது என்று கேட்டபொழுது அங்கிருந்த தண்ணீரிலே பிலிப்பு அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து முடித்த உடனே அதே இடத்திலே தங்கிவிடவில்லை. ஆண்டவர் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் அவனை கொண்டு போய் விட்டார் என்றதான காரியத்தை வாசிக்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை அறிந்தவர்கள் ஒரே இடத்திலே நின்று விடக்கூடாது. அடுத்து 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 தேவ சித்தத்தை அறிந்து அறிந்து நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது தேவன் நம்மை தேவ சித்தத்திற்கு நேராக நடத்துகிறார். தரிசனத்தின் மூலமாய் நம்மை தேவன் நடத்துகிறார். அடுத்து பார்க்கிறோம், சொப்பனத்தின் மூலமாக தேவ சித்தம் வெளிப்படுகிறது. ஆதியாகமும் 37 அதிகாரம் 5 வசனம் 8 வசனம் வாசித்து பாருங்கள். யோசேப்பு அங்கு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். என்ன சொப்பனம் அது? அவரை அவர் அரிக்கட்டு நேராக நின்று கொண்டிருக்கிறது. அவரை சுற்றிலும் 11 அரிக்கட்டுகள் விழுந்து தலை வணங்கி கொண்டிருக்கிறதாக ஒரு சொப்பனத்தை ஆதியாகமம் 37:5 அவர் பார்க்கிறார். அந்த சொப்பனத்தை பார்த்துவிட்டு சகோதரத்திலே சொல்லுகிறார். சகோதரர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். 37:8 வாசித்து பாருங்கள். மற்றும் ஒரு சொப்பனத்தை யோசேப்பு அங்கு பார்க்கிறார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அந்த அவரை விழுந்து வணங்குகிறதான அங்கு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். பாருங்கள், சொப்பனத்தின் மூலமாகவும் தேவ சித்தம் வெளிப்படும். நீங்கள் நன்றாக ஜெபித்துவிட்டு ஆண்டவரிடத்திலே காத்திருந்து தேவனே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது தேவன் தேவ சித்தத்தை தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார், பரிசுத்தாவியானவர் மூலமாக வெளிப்படுத்துவார், சொப்பனத்தின் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்துவார். யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். பார்வோன் ராஜாவிற்கு பாருங்கள், சொப்பனத்தின் மூலமாக தேசத்திலே நடக்க போகிற காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்தபடினாலதான் யோசேப்பு அந்த இடத்திலே அதிகாரியாக மாற முடிந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த சொப்பனத்தை அறிந்து கொண்ட யோசேப்பு, தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட யோசேப்பு எதை குறித்தும் கவலைப்படவில்லை. அவனை குழியிலே போட்ட பொழுதும் அவன் கலங்கவில்லை. போத்திபார் வீட்டிலே தவறாக பழி போடப்பட்ட பொழுதும் அவன் கலங்கவில்லை. சிறைச்சாலையில இருந்த பொழுதும் அவன் கலங்கவில்லை. அவனுக்கு தெரியும் தன்னை குறித்த தேவ சித்தம் என்ன என்று சொல்லி. ஹல்லேலூயா! அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொப்பனம் மாத்திரமல்ல, பிறனுக்கு வரக்கூடிய சொப்பனத்தையும் அதை விளக்கி சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். பார்வோனின் ராஜாவின் சொப்பனத்தை, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது, வருங்காரியத்தை குறித்ததான ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்லுகிறான். கர்த்தர் அந்த தேசத்திற்கே அதிகாரியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா! தேவ சித்தம் செய்கிறவர்களை கர்த்தர் எந்த நேரத்திலும் உயர்த்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா! சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். சிலருக்கு சொப்பனம் வரும், எப்படி தெரியுமா? பிரசங்கி 5:3, தொல்லையின் திரட்சியினாலே வரும் சொப்பனங்கள். அந்த மாதிரி சொப்பனங்களை பார்த்துட்டு நிறைய பேர் இடறி போகிறார்கள். அப்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறதான அந்த சொப்பனம் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதான ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. சில வேளைகளே தேவன் சொப்பனத்தின் மூலம் நடக்க போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனத்திலே நாம் போக வேண்டிய இடத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு நாளிலே என் வாழ்க்கையில முக்கியமான கட்டத்திலே நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் அந்த நாட்களில் உபவாசித்து தேவ சித்தத்துக்காக நான் 3 உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினார். அதில் 2 பொற்பாத்திரங்களை ஆண்டவர் காட்டினார். இதில் எது உனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே இது எனக்கு சரியாக தெரியவில்லை, இதை நான் எப்படி இதை டீசல் எனக்கு புரியல ஆண்டவரே, இதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க, இதில் எந்த பாத்திரம் நான்
எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. நான் பேதையாக இருக்கிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவரே நீரே என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே கேட்டபொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஒரு பாத்திரத்தை எடுக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். இந்த சொப்பனத்திலே தான் தேவன் வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில கட்டங்களிலே முடிவு எடுக்க முடியாதபடி தடுமாறுகிறதான நேரங்களில் அந்த நேரங்களில் நாம் உபவாசிக்க வேண்டும். நாம் அங்கும் இங்கே ஓடக்கூடாது. உடனே மேய்ப்பிடத்திலே கடந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி போய் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. உடனே தீர்க்கதரிசிகளை தேடி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. உடனே குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடக்கூடாது. சவுல் ஓடுகிறான் பாருங்கள், குறி சொல்லுகிறவனை தேடி தன்னுடைய வாழ்க்கையின் என்ன ஆக போகிறதோ என்று கலங்கி தவித்து திகைத்து நடுங்கி குறி சொல்லுகிறவனை தேடி ஓடினதை போல ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் மிக முக்கியமான கட்டத்திலே நாம் முடிவு எடுக்கும் பொழுது அங்கு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். வெளிப்படுத்தி முக்கியமான கட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் அப்படி காத்திருந்து பாருங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள். தேவன் தரிசனத்தின் மூலமாக நீங்கள் முக்கியமான அந்த சூழ்நிலை எடுக்க வேண்டிய ஒரு முடிவை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக நடத்துவார். அந்த குழப்பமா இருக்கிறது என்று சொன்னால், சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் செய்யவே கூடாது. அது திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வேற எந்த தொழிலின் காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதையாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருதயத்தில் ஒரு பூரண சமாதானம் இருக்கும். தேவ சித்தம் செய்யும் பொழுது அது தேவ சித்தம் தான் என்று அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு பூர்ணமான ஒரு சமாதானம் இருக்கும். கடந்த நாளில் ஒரு சகோதரி பாருங்கள், நல்ல பெண், அவள் நல்ல விசுவாசிக்கிற ஒரு பெண், ஆண்டவரை பிடித்து கொண்ட ஒரு பெண், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் அவங்களுடைய தாயோ அந்த அளவிற்கு தேவனை பிடித்து கொள்ளவில்லை. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் வெளிப்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அந்த மணமகனை உங்களுக்கு காட்டுவார், கர்த்தர் செய்வார். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னேனே. தேவ சித்தம் இல்லாமல் ஏன் இப்படி செய்து விட்டீர்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருப்பது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அல்லவா என்று சொல்லி கடந்த நாளில் அவங்களை என்னோட போன் மிகவும் அழுதார்கள். அவர்களை நான் எப்படி தேற்றுவது என்று தெரியவில்லை. இன்றைக்கு அப்படித்தான் நாம் ஞானம் இல்லாமல் பல காரியங்களை செய்து விடுகிறோம். இந்த திருமணம் தேவனுக்கு சித்தம் தானா? இது தேவன் ஏற்படுத்தின ஒரு உறவு தானா? இது ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏவாளை கொடுத்ததை போல இது ஏற்ற துணைதானா? இதை நாம் செய்யாமல் போகிறோம், தவறு செய்து விடுகிறோம். யாராவது சொல்லுகிற காரியத்தை உடனே கேட்டு விடுகிறோம், அதற்கு கீழ்ப்படிந்து விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கை குறித்த உத்தரவாதம் நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஒரு நாளே ஒரு சகோதரி என்னை குறித்து ஒரு சொப்பனத்தை கண்டு இப்படி சொன்னார்கள், கர்த்தர் உங்களை இப்படி கொண்டு போக போகிறார், இப்படி செய்ய போகிறார் என்று சொல்லி நான் உடனே என்னுடைய ஆவிக்குரிய தாயார் கூப்பிட்டு கேட்டார்கள், என்னிடத்தில் என்னம்மா இப்படி சொப்பனம் பார்த்து சொல்லியிருக்கிறார்களே, நீயும் என்ன செய்ய போகிறார், அப்படித்தான் செய்ய போகிறான். அப்போ நான் அவங்க கிட்ட நான் சொன்ன ஒரு காரியம், அம்மா தேவ சித்தத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனான உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், மூன்றாவது நபருக்கு வெளிப்படுத்தி அவர் வந்து இதுதான் உனக்கு அப்படி என்று சொன்னால் நான் அதை கேட்டு நான் கீழ்ப்படிய என்னால் முடியாது. தேவன் எனக்கு வெளிப்படுத்தட்டும் என்று நான் சொல்லிவிட்டேன், இல்லை என்றால் ஆவிக்குரிய தாய் தகப்பனாக இருக்கிற உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். தேவ பிள்ளைகளே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறரை நம்பி பிறர் சொல்லுகிற காரியங்களை நாம் சார்ந்து இருக்கக்கூடாது. பிறர் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் சரியான தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அதை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மரியாள் வைத்து சிந்தித்தால் பாருங்கள், அப்படி இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தேவனே இதை நீர் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, இன்றைக்கு இதெல்லாம் நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்க வேண்டும். அவர் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி உடனே செயல்படுத்துவதற்கு ஓடிவிடக்கூடாது. தேவ சித்தம் அறிந்தவர்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவன் நடத்தும்படியாக அதற்கேற்ற அபிஷேகம் நமக்கு வரும்படியாக கர்த்தர் அந்த ஏற்ற வேலை இதுதான் அந்த வேலை நீ போ என்று சொல்லும்படியாக அந்த வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்மோடு கூட பேசினதை தான் இன்னொரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். உறுதிப்படுத்துவதற்கு தான் தீர்க்கதரிசி
தரிசனம் ஒருவர் சொன்ன புதிய தீர்க்க தரிசனத்தை வைத்து இதுதான் என் வாழ்க்கையின் தீர்க்க தரிசனம் என்று சொல்ல கூடாது ஒரு நாளிலே கர்த்தர் என்னோடு கூட சொல்லி இருந்தார் 1991 ஆண்டிலே 92 ஆண்டிலே கர்த்தர் என்னோடு கூட சொல்லி இருந்தார் டிவி ஊழியத்திலே நீ பேசுவாய் என்று சொல்லி டிவி மூலமாக தேவனுடைய வல்லமை உன்னிலிருந்து புறப்படும் என்று சொல்லி இதை நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை என்னுடைய டைரியிலே மாத்திரம் நான் எழுதி வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன் அந்த நாட்களிலே டிவி அதிகமாக இல்லாத நாட்கள் அந்த நாட்களிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் இதை உறுதிப்படுத்தும்படி ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சில வருடங்கள் கழித்து எனக்கு மறுபடியும் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார் நான் அதை மறந்து கூட போனேன் ஆனால் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் அதை ஜெபித்து ஜெபித்து விட்டு அதை அப்படியே விட்டுவிட்டேன் ஆனால் ஒரு நாளிலே திடீரென்று சொல்லி அதை இன்னொரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவியானவர் எனக்கு மறுபடியும் அதை உறுதிப்படுத்தினார் பல சேனல்கள் வழியாக தேவனுடைய திட்டம் பல சேனல்கள் வழியாக உன்னை கொண்டு தேவனுடைய வல்லமை புறப்படும் தேசத்திற்கு புறப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசியின் மூலமாக தேவன் என்னோடு கூட அவர் சித்தத்தை மறுபடியும் பேசினார் பாருங்கள் நாம் மறந்து போனாலும் அவர் மறக்காத தேவன் ஹலெலூயா ஏற்ற வழியில நிறைவேற்றும்படி நாம் காத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்திலே தேவ சித்தம் தெரிந்த உடனே எழுந்து ஓடிவிடக்கூடாது அந்த சித்தம் நிறைவேற அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஒரு பிள்ளை உடனே பிறந்து விடாது ஒரு பிள்ளை 10 மாதம் கர்ப்பத்திலே இருக்க வேண்டும் அந்த 10 மாதம் கர்ப்பத்திலே அந்த பிள்ளை வளர்ந்து கரு நன்றாக வளர்ந்து அதற்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வளர்ந்து சரியான உருவம் வந்த பின்பு அது பெற வேண்டிய நேரத்திலே கர்த்தர் குறித்த நேரத்திலே எப்படி ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ அதே போல தேவன் கொடுக்கிறதான தேவ சித்தத்தை தேவனுடைய தரிசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் ஜெபம் என்ற கருவறையிலே வைக்க வேண்டும் ஹல்லேலூயா அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறேரே ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறேரே இதை நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து சில வேளைகளிலே தேவன் சில நாட்களுக்குள்ளாக அதை நிறைவேற்றும்படி நடத்தலாம் ஒரு சில நாளிலே அது பல மாதங்கள் ஆகலாம் சில வேளைகளிலே பல வருடங்கள் ஆகலாம் ஆனாலும் தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் ஹல்லேலூயா உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஏற்ற காலத்திலே அதை நிறைவேற்றுவார் ஒருவேளை நீங்கள் மறந்து போகலாம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையிலே வந்ததான உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து மனம் சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது இது நிறைவேறாமல் போகும் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை அழைத்த தேவன் உண்மையில்லவர் ஏற்ற காலத்திலே மறுபடியும் வந்து அவர் உங்களோடு கூட இடைப்படுவார் ஹல்லேலூயா அப்படித்தான் ஒரு நாளிலே ஒரு பெரிய தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தர் மறுபடியும் இதை குறித்து என்னோடு கூட பேசினார் அந்த நாளிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த டிவி ஊழியத்தில் ஒரு டிவி ஊழியத்திலும் நாங்களாக போய் எங்களை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்கவே இல்லை ஹல்லேலூயா அது எந்த டிவி மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த லைவ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி ஆவியானவரே எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா தேவ பிள்ளைகளே காத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்டு உடனே ஓடுவதற்கு தயாராக இருக்கக்கூடாது தேவ சமூகத்திலே அது சரியாய் அந்த திட்டம் அந்த தரிசனம் சரியாய் வரும் வரை நாம் அந்த கருவறையில ஜெபத்திலே காத்து கொண்டிருக்க வேண்டும் யோசேப்பை குறித்த தரிசனம் நிறைவேறும் வரை யோசேப்பு பாருங்கள் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறான் சில வேளைகளிலே அந்த தரிசனத்திற்கு சரியாக நம்மை உருவாக்கும்படியாக சில வேளைகளிலே கர்த்தர் இடுக்கமான வாசல் வழியாக நம்மை கொண்டு போகலாம் நெருக்கத்தின் பாதையிலே நம்மளை கொண்டு போகலாம் உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை கொண்டு போகலாம் ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் அவற்றை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட வேண்டும் அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நம்மை வணைந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பிரியமான பாத்திரமாக வணைந்து கொண்டால் மாத்திரம்தான் அவருடைய சித்தம் அந்த பாத்திரத்திலே வைக்கப்படும் அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த பாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும் அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும் ஆகவே தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தம் செய்ய முடியும் தேவ சித்தத்தை அறிந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தம் செய்ய முடியும் பவுல் பாருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு கப்பர் சேதம் வந்தது அவர் உயிரே நம்பிக்கை அற்று போக முடியாத கப்பர் சேதம் வந்தது அந்த இடத்திலே தேவ தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறார் தேவ
தேவ சத்தம் இருக்கிறவர்களை கர்த்தர் எந்த சூழலிலும் கைவிட மாட்டார். அவர்களுக்காகவே கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் சபை, உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு, உங்கள் நிமித்தம் உங்கள் தேசம் பாதுகாக்கப்படும். தேவன் உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருப்பாரே ஆனால், தேவன் உங்களை அழைத்திருப்பாரே ஆனால், அந்த தரிசனத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நிமித்தம் உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். பார்க்கலாம், பாருங்கள், பவுல் அந்த சூழலிலும் மன ரம்யமாய் இருக்கிறார். பாருங்கள், எல்லா பிலிப்பியர் நான்களை வாசித்தால் நான்கு நான்களே சொல்வார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலே, சிறையிலே கட்டப்பட்டிருந்த சூழ்நிலை பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்றதான பவுல் அப்படிப்பட்ட உபத்திரங்களே கடந்து போகிறார். பாருங்கள், ஒரு நாளிலே பவுலும் சீலாவையும் பிடித்து அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட காயங்களோடு கூட அங்கு தொழுவ மரத்திலே மாட்டி விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், அவர் தேவ சித்தத்தை அறிந்தவனாய் இருந்தபடினாலே அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு தெரியும், ரோமாபுரியிலே இங்கு எருசலேமிலே சாட்சி கொடுத்ததை போல நான் ரோமாபுரியிலும் கடந்து சென்று சாட்சி கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த தொழுவ மரத்திலே மாட்டி விட முடியாது, இங்கேயே எங்களை வைத்து கொன்றுபட முடியாது. உட்காவலறை என்று சொன்னால் மிகவும் பாதுகாப்பான, பலப்படுத்தப்பட்ட, இருட்டான ஒரு அறை. எந்த அறையிலே போட்டு எங்களை கொல்ல முடியாது என்பதை அறிந்திருந்த பவுல் அந்த நடு இரவிலே கர்த்தரை நோக்கி பார்த்து பவுலும் சீலாவும் துதிக்கிறார்கள். பாருங்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள். பாருங்கள், தேவனை ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை துதிக்க துதிக்க, தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு தேவனே அங்கு இறங்குகிறார். பாருங்கள், அங்கு தூதன் வருகிறான். பாருங்கள், அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் நிமித்தம், உங்கள் நிமித்தம் அசைக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடம் அசைக்கப்படும். தேவ சித்தத்தை அறிந்து நீங்கள் சரியாய் அந்த இடத்திலே நிலையின்றி இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தை கர்த்தர் அசைப்பார். உங்கள் நிமித்தம் அசைப்பார். அந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தால் என்ன ஆகும்? ஒரு பில்டிங் மேல் மாடி அசைந்தால் அது மாத்திரம் விழுந்துவிடும், அஸ்திபாரமே அசைந்தால் எல்லாமே விழுந்துவிடும். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலை முழுவதும் விழுந்து போனது. சிறைச்சாலையின் கதவுகள் அவ்வளவுதான், கட்டுகள், கட்டில் எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போனது. சிறைச்சாலை கதவுகள் முழுவதும் கலன்று போனது. ஒரு இரண்டு தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிந்து ஜெபித்தது நிமித்தம். ஹல்லேலூயா. பவுல் தேவ சித்தத்தை அறிந்திருந்து அதற்காய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து துதித்துக் கொண்டிருந்தது நிமித்தம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிறதான இந்த சூழ்நிலை மாற வேண்டுமே என்று சொன்னால், இந்த கொள்ளை நோய் மாற வேண்டுமே என்று சொன்னால், நம்முடைய தேசம் வாழ்க்கைப்பட வேண்டுமே என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவ சித்தம் அறிந்தவர்களாக, தேவ சத்தம் கேட்கிறவர்களாக, அதற்காய் காத்திருக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோமே என்றால் நம்முடைய தேசத்தின் நிலைமைகள் மாறும், நிச்சயமாகவே மாறும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது அடுத்தது பாருங்கள், 1 தீமோத்தேயு 2:4. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை செய்பவர்கள் சத்தியத்தை நன்றாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்திலே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும். வேத வசனத்தை எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குள்ளே அதை ஆராய்ந்து அலைசு எடுத்து தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொண்டவர்களாக, தேவனுடைய வார்த்தையினால் நிடப்பப்பட்டவர்களாக வேதம் சொல்லுகிறது. ஆசாருடைய வாயிலே கர்த்தர் ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள் என்று சொல்லுகிறது. நம்முடைய தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உபாகமும் 33:3 சொல்லுகிறது. பாருங்கள், உபாகமும் 33:3, பரிசுத்தவான்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் உம் பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைகிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யாரை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். ஆமென். தேவனுடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர் நம்மை சொல்லி இருக்கிறார், உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய கரத்திலிருந்து உங்களை ஒருவரும் பிடுங்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கலங்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை ஊழியர்கள் தெரியுமா கலங்கி தவிக்கிறார்கள், பயத்தினாலே நடுங்கி போகிறார்கள். இந்த பயத்தினால்தான் இன்னைக்கு அநேக மரணங்கள் நடக்கிறது. எதனால் தெரியுமா?
பயத்தினாலே பயம் வேண்டாம். ஏன் நமக்கு பயம்? நாம் கர்த்தரின் கரத்திலே இருக்கிறோம். அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மை வரைந்திருக்கிறார். இந்த அறிவு நமக்கு மிகுந்த அவசியம் தேவ பிள்ளைகளே. யார் பரிசுத்தவான்கள்? கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்களாம்? தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பார்கள். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடப்பார்கள். தேவ சபையில் அவர்கள் விழுந்து கிடப்பார்கள். அப்படி விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைகிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அதனால் தான் பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியால் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆமென். பரிசுத்தவான்கள் தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ளாய் அடங்கி இருப்பார்கள். அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பார்கள். அப்படி விழுந்து கிடக்கும் போது வேதம் அவர்களுக்கு வெளிப்படும், சத்தியம் அவர்களுக்கு வெளிப்படும். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தான் சொல்ல முடியும், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. ஆமென். பவுல் சொல்லுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் தான் பவுல். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் தைரியமாக சொல்லுகிறார். ஏனென்றால் தேவ சித்தத்தை அவர் சரியாய் அறிந்தவர். தேவன் சந்தித்த உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று முதலாவது தேவ சித்தத்தை கேட்டு அறிந்து கொண்டவர், அதன்படியே செயல்பட்டவர். அவர் தைரியமாக சொல்லுகிறார், நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டுமா, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நாமும் தேவ சித்தம் செய்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், தேவ சத்தம் கேட்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால், சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட்டவர்களா இருப்போம் என்று சொன்னால் நாமும் சொல்ல முடியும், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த போதனையை நாம் அடைந்து கொள்ள, இந்த அறிவை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள, பவுல் சொன்னதை போல ஆண்டவரே இந்த அறிவை நான் அடைந்து கொள்ள எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று பவுல் விட்டதை போல, தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் கூட அப்படி சொல்லுவோமா? ஆண்டவரே, நாம் உம்மை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு விடுகிறேன். என் தேசம் இன்றைக்கு இப்படி தத்தளித்து கொண்டு இருக்கிறதே, என் தேசம் சுடுகாடாக மாறிக்கொண்டு இருக்கிறதே. தேசத்திலே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பிணங்கள், கங்கை நதியிலே பிணங்கள் மிதந்து கொண்டு இருக்கிறது. பிண வரையிலே பிணங்கள் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக குவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பார்க்கிலே பிணங்கள் எரிக்கப்படுகிறது. பிணங்களை எரிக்க இடமில்லை, கொத்து கொத்தாக போட்டு எரிக்கிறார்கள். இடமில்லை, எரிக்க கூடாது என்று பிரச்சனை பண்ணுகிறார்கள். அவ்வளவு நாற்றம் எடுக்கிறது. தேசமே கலங்கி போய் இருக்கிறது. தேவ சித்தம் செய்யும்படியாக, தேவ சத்தம் கேட்கும்படியாக, தேவ பிள்ளைகளே நம்மை ஒப்பு கொடுப்போமே என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து வருகிற நாட்களிலேயும் தேவ சித்தத்தை தான் நாம் சிந்திக்க போகிறோம். தேவ சித்தம் செய்கிற சிலரையாவது கர்த்தர் எழுப்பிவிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ரிபாலா ஷேகா துடா ராபா லபா, எல்லாரும் ஜெபிங்க ஆண்டவரே. தேவ சித்தம் செய்யும்படியாக உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தம் அறிந்தவர்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? உள்ளறையிலே பதுங்கி கொண்டு இருக்கிறீர்களா? தேவ சித்தத்தை அறிந்தவர்கள், தேவன் உன்னை கொண்டு செய்வேன் என்று சொன்னாரே, அந்த காரியங்களை செய்யாதபடிக்கு இன்னும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது உன் உரையை விட்டு நீ எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரிக்க துடாரபதரபலா. கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னார், உன் பானையிலிருந்து தீவட்டியை வெளியே எடு. லீக்க துடாரபா, பானையை உடை. லீக்க துடாரபா, தீவட்டியை வெளியே எடு. என்று கதாரா ஹந்த ராபோதிரா. இன்றைக்கு ஆவியானவர் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவ மனிதனே, தேவ ஊழியக்காரியே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் சுயத்தை உடைத்து விடு. உனக்கென்று நீ வாழ்ந்தது போதும். தேசத்தின் நிலைமையை பார். இப்பொழுதாவது புரிந்து கொள். லீக்க துடாரபா, நீ எழும்பாவிட்டால் இந்த தேசம் யாரை கொண்டு ரட்சிக்கப்படும்? கிறிஸ்து இயேசு சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டாரே. இந்த அன்பை சொல்ல வேண்டிய நாம் இன்றைக்கு ஒளிந்து கொண்டிருப்போமானால் இந்த தேசத்தை யாரால் பாதுகாக்க முடியும்? லீக்க துடாரபா தீரா. கிதியோனுக்கு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், உன் பெருமையை உடைத்து விடு, உன் சுயத்தை உடைத்து விடு, உன் மாம்ச இச்சையை ஒளி
மன்னித்து விடு. நீ உனக்காக வாழ்ந்தது போதும். உன்னுடைய ஆசைக்காக நீ வாழ்ந்தது போதும். உனக்காக உன் குல பெருமைக்காக நீ வாழ்ந்தது போதும். எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை தேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உன் மூலமாக கர்த்தர் அநேக ஆயிரங்களை லட்சங்களை ரட்சிக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் உனக்கு கொடுத்தாரே. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தேவ ஜனமே? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? லீகா துடாராபா தீடாராபா தீடாராபா. ஆவியானவர் உங்களை கேட்கிறார். ரீகா துராபா, உன்னை தேவன் எதற்காக அழைத்தார்? தேவன் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? ரீபாலா சந்தரபலா, ஒரு நாளிலே நான் விதவையா இருந்த அந்த நாளிலே தேவன் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலை செய்யும்படியாய் நான் போய் கொண்டிருந்த பொழுது, அந்த வேலையிலே நான் அப்படியே கடந்து போய் கொண்டிருந்த நாட்களிலே ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இதற்காக தான் நீ அழைக்கப்பட்டாயா? உலக வேலை செய்வதற்காக தான் உன்னை நான் தெரிந்து கொண்டனா? தற்கொலைக்கு போன உன்னை எதற்காக நான் தெரிந்து கொண்டேன்? தற்கொலைக்கு நீ அன்றே மறித்திருப்பாயே. உன்னை நான் தெரிந்து உன்னை தூக்கி எடுத்த நோக்கம் என்ன? உன்னை போன்ற விதவைகளுக்கு, உன்னை போன்ற வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு, உன்னை போன்ற அநாதைகளுக்கு என் அன்பை சொல்ல மாட்டாயா? என் அன்பை சொல்ல மாட்டாயா? இன்றைக்கும் தேவ ஜனமே, தேசம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு தேவ அன்பை யார் சொல்லுவார்கள்? லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனை அறியாமல், மூச்சு விட முடியாமல் இன்றைக்கு மரித்துக் கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு தேவ அன்பை யார் சொல்லுவார்கள்? அன்றைக்கு யாரை அனுப்புவேன் என்று அங்கலாய்த்தவர் இன்றைக்கும் நான் யாரை அனுப்புவேன் என்று அங்கலாய்க்கிறார். இவர்களை ரட்சிக்க நீ எழும்புவாயா? இஸ்ரவேலின் பெருமூச்சை கேட்டு ஒரு மோசேயை எழுப்பின தேவன் இன்றைக்கு உன் தேசத்தின் அழுகுரலை கேட்கிறாரே, தேசத்தின் பெருமூச்சுகளை கேட்கிறாரே. இன்றைக்கு உன்னை எழும்பும்படி ஆவியானவர் விரும்புகிறார். எழும்புவாயா? உன் தேசத்திற்காய் நீ எழும்புவாயா? தேவ சித்தத்தை என்னிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுவாயா? எது தேவ சித்தம்? ரட்சிக்கப்பட்ட நீ, கர்த்தருடைய மனமகிழ்ச்சியை பெற்றுக் கொண்ட நீ, கர்த்தருக்குள் நீ மாத்திரம் மகிழ்ந்து களி கூர்ந்தால் போதுமா? இதோ லட்சக்கணக்கான ஜனம் தேவன் இல்லாமல் மரண பயத்தோடு, மரண திகிலோடு நடுங்கி திகைத்து இறந்து கொண்டிருக்கிறார்களே. பயத்தினாலே செத்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களை ரட்சிக்கும்படி நீ எழும்புவாயா என்று கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். ஒப்புக்கொடுப்போமா? நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போமா? அந்த நாளிலே ஆண்டவர் இடத்திலே சொன்னார், நீ எழும்பு, நீ திரும்ப வேலைக்கு போனால் அவ்வளவுதான், தேவனுடைய கோபம் உன் மேல் வரும் என்று ஆண்டவர் பேசினார். நான் போகிற வழியை கர்த்தர் எனக்கு அடைத்து போட்டார். பிளையாம் தேவ சித்தத்தின் எதிராக போன பொழுது பிளையாமுக்கு முன்பாக கர்த்தர் சுவரை வைத்து அடைத்து போட்டார். அதே போல என் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நாள் அடைத்து போட்டார். நான் திரும்பினேன், என் அறைக்கு ஓடி வந்தேன், தேவனுடைய பாதத்திலே விழுந்தேன். ஆண்டவரே, தேவ சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று அர்ப்பணித்தேன். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் அப்படி அர்ப்பணிப்பீர்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பாடுகள் வரலாம், உபத்திரவம் வரலாம், உங்களுக்கு விரோதமாக பேசப்படலாம், அவமானங்கள் நிந்தைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக வரலாம், உங்களை தூஷிக்கலாம். நம்முடைய ஆண்டவரும் அந்த பாதையிலே தான் கடந்து போனார். தேவ சித்தம் செய்தவரை பிசாசு பிடித்தவன் என்றார்கள், பைத்தியம் பிடித்தவன் என்றார்கள், இவன் விபச்சாரக்காரன் என்றார்கள், இவனை போஜன பிரியன் என்று சொன்னார்கள். நம்மையும் அப்படியே சொல்லுவார்கள். ஆனாலும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். நம்மை குறித்து என்ன சொன்னாலும் அதை பற்றி கலங்க கூடாது. நாம் ஏற்கனவே மரித்து விட்டோம். மரித்தவர்களை போல எதையும் கண்டு கொள்ளாமல் தேவனே உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்வேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? தொடர்ந்து வருகிற வாரங்களிலும் ஆவியானவரை குறித்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்துவார். தகப்பனே, ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலே எடுப்பீராக, நீர் எடுப்பீராக. இப்பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. உம்முடைய உன்னதத்தின் பலன் மரியாள் மேல் இறங்கினது போல இன்றைக்கு இவர்கள் மேல் இறங்குவதாக. அப்போஸ்தலர் மேல் இறங்கின அக்கினி இன்றைக்கு இவர்கள் மேல் இறங்குவதாக. ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.